டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்யா மீது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், கனடா உள்ளிட்ட மேலை நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகள், பொருளாதார போர் பிரகடனம். ஐரோப்பாவின் இருண்ட நாள் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஜோசப் போரில் கவலை வெளியிட்டார். கிழக்கு உக்ரைனில் தனி நாடு வேண்டும் என்று ரஷ்ய பாராளுமன்றில் வாக்களித்த 300 மேற்பட்டவர்கள் கருப்பு பட்டியலில் போடப்பட்டார்கள். உக்ரைனில் ரஷ்ய அதிபரனுடைய படம் பதிக்கப்பட்ட டாய்லெட் பேப்பர்கள் வீதிகளில் இலவசமாக வழங்கப்படுகின்றது. சகோதரர்களாக இருந்தவர்கள் பிரிந்தார்கள். இனி என்றும் உறவுபட முடியாத முறிவு ஏற்பட்டது. ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனில் நுழைந்து அமைதி படைகள் என்று தமக்கு தாமே பெயர் சூட்டினாலும் கூட இது அமைதி படை அல்ல, ஆக்கிரமிப்பு படைதான் என்று அமெரிக்க அதிபர் உறுதியாக கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் நாளை ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேச இருந்த பேச்சுக்களை உடன் நிறுத்தினார். இனி உங்களுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்கின்ற அடிப்படையில் இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆனால் ராஜதந்திர உறவு முற்றாக அறுக்கப்படாது. ஏனென்றால் ரஷ்யா தொடர்ந்தும் தாக்குதல்களை முன்னெடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் பேசுவதற்கான ஓர் இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதேவேளை ரஷ்யாவை தொடர்ந்து ஏழை நாடாக மாற்றுவதுதான் அவர்களினுடைய நகர்வை கட்டுப்படுத்தும் வழி என்கின்ற இடத்திற்கு மேலை நாடுகள் வந்திருக்கின்றன. மேலை நாடுகளில் இருந்து ரஷ்யா எந்தெந்த வழிகளில் எல்லாம் பணத்தை உழைத்து வாரி போடுகின்றதோ அந்தந்த வழிகளில் எல்லாம் அவற்றை வெட்டுவதற்கான வேலைகளை நன்கு திட்டமிட்டு நீண்ட காலமாக ஆராய்வு செய்து மேலை நாடுகள் அறிவித்திருக்கின்றன. இந்த பொருளாதார இழப்பை ரஷ்யா எப்படி ஈடு செய்ய போகின்றது என்பது தெரியவில்லை. பொருளாதார போர் என்பது ஒரு குத்துச்சண்டை போன்றது. குத்துச்சண்டை மைதானத்தில் நீங்கள் 10 அடித்தால் எதிரி 3 அடிக்க நேரிடும். எனவே ரஷ்யாவிற்கு பொருளாதார அடி அடிக்கின்ற பொழுது அதனால் உலகத்தின் முகத்தில் விழுந்திருக்கின்ற பொருளாதார அடிகள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தருவதாக இருக்கின்றது. இப்பொழுது ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் மிகவும் ஆழமானதாகவும் முன்னைய காலத்தை விட கடுமையானதாகவும் இருக்கின்றது. முதலாவது ரஷ்ய வங்கிகள். ரஷ்யாவில் 5 பெரும் வங்கிகளுக்கு பிரிட்டன் தடை விதித்திருக்கின்றது. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியமும் அதே நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. எனவே வங்கி தொழிற்பாடுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு கால்கட்டு நிலைக்கு ரஷ்யா வந்திருக்கின்றது. அதேவேளை இதில் பிரதானமானது ரஷ்யாவினுடைய ராணுவ வங்கி மற்றும் கருங்கடல் வங்கி, இவைகளும் அடிவாங்கி கருப்பு பட்டியல் இடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த வங்கிகளின் ஊடாக எத்தகைய கொடுக்கல் வாங்கல்களையும் செய்ய முடியாது என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்ய அதிபருக்கு நெருக்கமான கோடீஸ்வரர்கள் பெருந்தொகையான பணத்தை, அதாவது ஆயில் முதலாளிகள், வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இவர்களினுடைய பணம் பறிமுதலாகின்றது. ரஷ்ய அதிபருடன் நேரடியாக தொடர்புடைய 3 பிரிட்டன் தடை விதித்தது. இந்த 3 கோடீஸ்வரர்கள். இவர்களினுடைய பணம் உறைய வைக்கப்படும். இவர்கள் பிரிட்டனுக்கு வர முடியாது. ரஷ்யாவினுடைய நிதி நிறுவனங்களின் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சர்வதேச நிறுவனங்களுடன் இனி இணைந்து செயற்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மறுபுறம் லுக்கன்ஸ், டொனெட்ஸ் ஆகிய பகுதிகளை தனிநாடாக பிரகடனப்படுத்துங்கள் என்று ரஷ்யாவினுடைய டூமா என்கின்ற பாராளுமன்றத்தில் சன்னதமேறி கைகளை உயர்த்திய 354 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள். இவர்கள் ஐரோப்பாவிற்குள் நுழைய முடியாது. இவர்களுடைய பணம் ஐரோப்பிய வங்கிகளில் இருந்தால் அத்தனையும் எடுக்க முடியாதவாறு உறைய வைக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம். மேலும் 27 பேர் மீது
கடும் தடைகள் வந்திருக்கின்றன. இவர்கள் இராணுவத்தை நகர்த்துவதற்கும் ஆக்கிரமிப்பிற்கு செல்வதற்கும் ஆதரவாக இருந்த திட்டங்களை வகுத்த இராணுவ அதிகாரிகளும் முக்கிய சிந்தனையாளர்களும் ஆகும். ஐரோப்பாவினுடைய முதலீட்டு சந்தையை ரஷ்யர்கள் பாவிக்க முடியாது. பிரிட்டனுடைய 3 கோடீஸ்வரர்களில் கெனடி டிமிக்ஜென்கோ, போரிஸ் ரொட்டன்பர்க், இகோர் ரொட்டன்பர்க், இந்த மூவரும் ரஷ்ய அதிபரனுடைய மிக நெருங்கிய நண்பர்கள். சாதாரணமான பணம் அல்ல, இவர்களிடம் ஏறத்தாழ ரஷ்யாவின் கருப்பு பணம் குவிந்திருக்கின்ற முதலைகளாக இருக்கின்றார்கள். பணம் உரைய வைக்கப்படுவதுடன் இவர்கள் கருப்பு பட்டியலும் இடப்பட்டது. ரஷ்ய அதிபருக்கும் இவர்களுக்கும் பலத்த வலியாக இருக்கும். ஏனென்றால் இவ்வாறான தடை ஒரு நாட்டு தடை அல்ல, நேட்டோவில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் அவை பொருந்துவதாக அமையும். எனவே அமெரிக்கா மேலை நாடுகளுடன் தொடர்புடைய அனைவரிடமிருந்தும் இவர்கள் துண்டுபடுகின்ற பொழுது ரஷ்யா என்கின்ற நாட்டுக்குள் குறுகி சென்று குண்டு சட்டிக்குள் குதிரையோட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு, அவர்களுடைய பொருளாதாரத்தின் கரங்கள் எல்லாம் அறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. இதில் முக்கியமானது நார்ட் ஸ்ட்ரீம் 2 ஜெர்மனிக்கு ரஷ்யாவினால் விற்கப்படும் எரிவாயு குழாயினுடைய விநியோகம். இது உக்ரைன் மீதான தாக்குதலை நடத்துவார்களாக இருந்தால் இதுவும் இடைநிறுத்தப்பட வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இவ்வாறு தடைகளை விதிக்கின்ற பொழுது உக்ரைன் நாட்டிலும் பலத்த அடி விழுந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் உக்ரைனுடைய பொருளாதாரம் 2.6 பில்லியன் டாலர்களை தொடர்ந்து இழந்து செல்லுகின்றது. ஏனென்றால் விமானங்கள் செல்வதில்லை, உல்லாச பயணிகள் செல்வதில்லை. உக்ரைனில் இருக்கும் கோடீஸ்வரர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அந்த நாடு ஸ்தம்பிதமான சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் உக்ரைன் அதள பாதாளத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவை போல இரு சகோதர நாடுகள் மோதி கொண்டதனால் இருவரும் அழிவு பாதையை நோக்கி செல்கின்றார்கள். மறுபுறம் உக்ரைனில் இருக்கும் மக்கள் ரஷ்ய மொழியை 2வது மொழியாக பேசினார்கள். இனி ரஷ்ய மொழியை தாம் பாவிப்பது இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த நாட்டினுடைய தெரு ஓரங்களில் டாய்லெட் பேப்பர்களை சாதாரணமானவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் இலவசமாக. அதில் ரஷ்ய அதிபரனுடைய புகைப்படம் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்தளவு தூரத்திற்கு ரஷ்யா மீதான வெறுப்பு அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. இவைகள் எல்லாம் நடக்கும் என்று ரஷ்ய அதிபருக்கு தெரியும். அதனால் அவர் மௌனமாக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த தடைகளை அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு பலனாக தடைகளை போடுகின்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பது ரஷ்ய அதிபருக்கு தெரியும். ஒரு பந்தை சுவரில் வீசி எறிந்தால் எவ்வளவு வேகமாக வீசி எறிகின்றோமோ அதே வேகத்தில் நம்மை நோக்கி திரும்பி வரும். அவ்வாறு ரஷ்யா மீது தடை விதிக்கின்ற பொழுது எரிவாயுவினுடைய விலை ஐரோப்பாவிலும் மேலை நாடுகளிலும் உலக அரங்கிலும் சட்டென உயரும். எரிவாயு உயர்ந்தால் ஆயில் விலை அதுபோலவே உயரும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆயில் விலை உயர்ந்தால் பெட்ரோல் விலை உயரும். பெட்ரோல் விலை உயர்ந்தால் உலகத்தில் இருக்கின்ற எல்லோரையுமே அது பாதிக்கும். இதனால் உற்பத்தி பொருட்களினுடைய உற்பத்தி செலவு எகிரி பாயும். எகிரி பாய பொருட்களினுடைய விலை தானாக உயர்வடையும். உலக மக்களினால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும். டென்மார்க் உள்ளிட உலகத்தின் பல நாடுகள் ரஷ்ய ஏற்றுமதியில் பெரும் பணம் சம்பாதித்து வருகின்றார்கள். இனி நாளை ரஷ்ய அதிபர் விழித்து கொண்டு யாரெல்லாம் தன் மீது தடை போட்டார்களோ அவர்கள் மீதெல்லாம் பொருளாதார தடையை அவர் விதிப்பதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. எனவே குத்துச்சண்டை போட்டியில் திருப்பி அடிக்கின்ற பொழுது அந்த வழியை தடை போட்ட அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் உலகமும் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்பது பொருளியல் நிபுணர்களுடைய கருத்தாகும். ஜெர்மனியினுடைய பொருளாதாரம் எரிவாயு விலை உயர்வு காரணமாக வீழ்ச்சியடையும். ஜெர்மனிக்கு ஐரோப்பிய நாடுகள் பெருந்தொகையான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற காரணத்தினால் ஜெர்மன் பொருளாதாரத்தின் தள்ளாட்டம் ஐரோப்பாவின் அனைத்து நாடுகளையும் தாக்கும் என்றும் கூறுகின்றார்கள். இவ்வாறு ரஷ்யாவினுடைய ஒரு செயல் உலகம் முழுவதையும் பாதிக்கின்ற செயலாக மாறியிருக்கின்றது. ஆனால் வங்கிகளில் பணப்பரிமாற்றம் செய்கின்ற ஸ்விப் கோட் என்று கூறப்படுகின்ற இலக்கத்தை தடுக்கவில்லை இன்னமும். 1973 இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது 239 வங்கிகளில் 15 நாடுகளில் நடத்தப்பட்டது. இலகுவாக பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கான ஓர் இலக்கம் தான் இது. இப்பொழுது 11,000 வியாபார நிறுவனங்கள் உலகம் முழுவதிலும், பகாசுர நிறுவனங்கள் இதை அடிப்படையாக வைத்து தான் டாலரை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றன.
இதை நிறுத்திவிட்டால் ரஷ்யா ஈரான் வடகொரியா நிலைக்கு சென்றுவிடும். அதன் பின்னர் ரஷ்ய அதிபர் என்ன செய்வார்? அவரை பொறுத்தவரையில் அவர் இவைகளை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார் என்பதுதான் யதார்த்தமாகும். ஸ்வீடனில் இருக்கின்ற ரஷ்யாவினுடைய தூதுவர் கூறுகின்ற பொழுது ரஷ்யா இனிமேல் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த ஆண்டு உரையில் ரஷ்ய அதிபர் கூட ரஷ்ய மக்கள் பிள்ளைகளை பெறுகின்ற அளவு மிகவும் குறைந்துவிட்டது என்று கவலையும், ரஷ்யர்கள் உயிர் வாழுகின்ற காலம் சராசரியாக வீழ்ச்சியடைந்து விட்டது என்றும், இந்த பெரிய நாட்டை நிர்வகிப்பதற்கு பிள்ளை பேறு அவசியம், மேலும் உயிர் வாழும் காலமும் அவசியம் என்பது ரஷ்யாவை முழுமையான பொருளாதாரத்தை முன்னேற்றும் தன்னிறைவு பொருளாதாரமாக மாற்றாவிட்டால் இந்த சவால்களை வெற்றி கொள்ள முடியாது, இவர்களை மறுபடியும் படுக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் ரஷ்யாவை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற பழைய சோசலிச கொள்கையை அவர் கொண்டு வர வேண்டும். அதை அடைவதற்கு அவர் வெகு தூரம் நடக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய ரஷ்ய மக்கள் ஏழைகளாகவும், குடும்பத்தில் மோதல்களில் ஈடுபடுபவர்களாகவும், பெருந்தொகையானவர்கள் வோட்கா குடிகாரர்களாகவும், சீரழிந்த மக்கள் குழுவாக இருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யர்களை வைத்து ஒரு வெற்றி கப்பலை உலகத்திற்கு எதிராக ஓடுவது இலகுவான வேலை அல்ல என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது குறித்து அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபர் ஒரு ஜீனியஸ் என்றும், அவர் செய்திருப்பது மிகவும் சரியானது என்றும் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். ஏனென்றால் ரஷ்ய அதிபரை சமாளித்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஒரு அணியையும் மேலை நாடுகள் டொனால்டு டிரம்ப் போல தயாரித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக விவகாரங்கள் சென்றிருக்கின்றன. இந்த விவகாரம் ஏதோ உக்ரைனில் நடைபெற்றது, ஏதோ அமெரிக்கா ஐரோப்பாவில் நடைபெற்றது என்று மக்கள் அமைதியாக இருந்துவிடக் கூடாது. வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு உள்ளாக உலகம் முழுவதையும் இந்த விலையேற்ற அலை பற்றிவிடும். நீங்கள் இப்பொழுது சவாரி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள்களில் அது பிரதிபலிக்க காண்பீர்கள். இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளை.